Hi, நண்பா நான் தான் விபின் கிளாசிக் கிரியேட் ஓப்பனிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிரியேட் ஓப்பனிங்கில் கிளாசியர் M416 கிடச்சிருக்கு இதை தவிர வேறு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ எந்த டைமில் கிரியேட் ஓப்பன் பண்ணால் கிளாசியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அதையும் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு அடி போகலாம் இது என்னோட கிரியேட் ஓப்பனிங் கிடையாது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட தான் ரெண்டு பேரோட கிளாசிக் கிரியேட் ஓப்பனிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசியர் M416 வந்து கிடச்சிருக்கு இதில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சேம் டைமில் தான் இந்த கிளாசியர் M416 வந்து கிடச்சிருக்கு என்ன டைமில் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 47 கிளாசிக் கிரியேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு இவருக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 10 கிரியேட் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசியர் M416 வந்து கிடச்சிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ப்ரீமியம் கிரியேட்டும் வந்து இருக்குது அண்ட் அதே மாதிரி கிளாசிக்கும் இருக்குது அண்ட் கிளாசிக் ஓப்பன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சைடில் போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் அவருக்கு கிளாசியர் மட்டும் வந்து கிடச்சிருக்கு அதை மட்டும் தான் வந்து நான் பார்த்தேன் இதை தவிர வேறு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத நானும் வந்துட்டு பார்க்கலாம் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ நானும் வந்து பார்க்காம அப்படியே விட்டேன் பார்க்கலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேப் டேப்லாம் வந்து பண்ணியிருக்காரு டேப் டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் அவுட்டே ஆகாது ஏன்னா ஸோ நம்ம வந்து ஒரு ஐட்டத்தில் டேப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு 5 செகண்ட் அதில் வந்து 2 செகண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுலேயே வந்துட்டு நம்ம டச் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கூப்பன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஒரு மொக்கத்தனமான அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிரியேட் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 சில்வர் பேமெண்ட் ஹார்ட் ஆஃப் ஸ்டோன் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே இதோட ஹெட்கியரும் வந்து கிடச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பெருக்கெல்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் எத்தனை கிரேட்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஸோ பார்க்கலாம் டேப் டேப் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரேட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு மொக்கத்தனமான மாஸ்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு கூகுள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அதெல்லாம் கிடச்சி தான் திரும்ப திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க ஸோ 20 சில்வர் ஃப்ரேம்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 50 சில்வர் ஃப்ரேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் வந்துட்டு 10 ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் வந்துட்டு நானும் வந்து கிளியராக பார்க்கலாம் ஸோ என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ டேப் டேப் வந்து பண்ணுறாரு ஸோ ஆக்சுவலாக அந்த டேப் டேப்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே மொக்கத்தனமான ஒரு ரிவார்டு ஒரு பேராஷூட் ஸ்கின்னு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கல அப்படின்னா ஸோ வெளில வந்துட்டு திரும்ப வந்துட்டு நம்ம கிரியேட் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஆஃப் ஸ்டோன் அப்படின்ற ஒரு அவுட்ஃபிட் மட்டும் தான் வந்து வரைக்கும் உருப்படியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேறு எதுவுமே இல்லை ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக்கில் வந்திருக்காரு ஸோ ஸ்கிப் பண்ணலாம் ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 24th கிரேட் ஓப்பன் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிளாசியர் M416 வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை டைசன் பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டொமக் பர்னிங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக தான் ஒரு 100 கிளாசிக் கிரியேட் ஓப்பன் வந்து டைசன் பண்ணியிருந்தார் ஸோ அவருக்கு வந்து லெஜெண்டரி வந்துட்டு எதுவும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 24 கிளாசிக் கிரியேட் ஓப்பன் பண்ணி ஒரு கிளாசியர் M416 கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்துட்டு இதை பார்த்தா ஸ்டொமக் பர்னிங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோ சக்ரோ அப்படின்னு ஒரு ஸ்பீட் போட் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஸ்கின்னும் பார்க்குறது வந்து உண்மையில ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 லெஜெண்டரி கொடுத்துருக்காங்க ஒரு கிளாசியர் M416 கொடுத்துருக்காங்க 34 கிரியேட் ஓப்பன் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கி ஸ்கின் மட்டும்தான் உருப்படியாக கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாமே வந்துட்டு சில்வர் ஃப்ரேம்மெண்ட் தான் ஸோ ஓகே அந்த டைமிங் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இவரை கிரியேட் ஓப்பன் பண்ணது ஸோ நைட் வந்துட்டு ஒரு 8:00 அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கிளாசியர் M416 வந்து கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒருத்தரோட பார்க்க போகிறோம்ல அந்த 10 கிளாசிக் கிரியேட் ஓப்பன் பண்ணி அவருக்கு கிளாசியர் கிடச்சிடலாம் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிது ஒரு 7:00 அரௌண்ட் ஒரு 7 to 8 அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த கிளாசியர் M416 வந்து கிடச்சிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கவுட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஹிந்தியெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீமர் ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த கிளாசியர் வந்து கிடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8:00 அந்த டைமில் தான் வந்து கிடச்சிது அண்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட 1 lakh யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ கிடச்ச டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:00 தான் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டேன் ஸோ இந்த கிளாசியர் கிடச்ச நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டேன் ஸோ அவங்களே வந்துட்டு சொல்கிறது 7 to 9 o'clock இந்த அரௌண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசியர் வந்து ஸ்கின் கிடச்சிருக்கு ஸோ நம்ம வந்து பப்ஜி மொபைலில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆல்கோரிதம் வந்து செட் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரீமியம் கிரியேட்க்கு வந்து ஒரு டைப்பில் ஸோ உங்களுக்கு வந்து 30 ஒரு லெஜெண்டரி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 30 வந்து கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லக்கி ஸ்மெல் வந்துட்டு 200 கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 200 உங்களுக்கு அந்த அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பப்ஜி மொபைலில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆல்கோரிதம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசியர் ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு 7:00 9:00 உள்ளாடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது
ஒருவேளை கிளாசியர் ஸ்கின்னுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆல்கோரிதம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கலாம். நைட் வந்துட்டு 7 to 9 o'clock உள்ளடி கிடைக்கிறது மாதிரி. ஸோ நம்ம வந்து இனிமேல் நீங்கள் கிரியேட் ஓப்பன் பண்ணதாக இருந்தால் ஒரு 30 இல்லை வந்து ஒரு 20 கிரியேட் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு ஸோ இந்த டைமில் வந்துட்டு கிரியேட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் அதுக்கு கிடைச்சதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து அதுக்காக நீங்கள் இந்த டைமில் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். நான் நிறைய பேர்ட்ட கேட்டதை எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு எப்போ கிடச்சிது அப்படின்றது எனக்கு வந்து மறந்து போச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது கிளாசியர் ஸ்கின் கிடச்சி அண்ட் எந்த டைமில் உங்களுக்கு கிடச்சி அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 grade தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசியர் M416 வந்து கிடச்சிருக்கு. ஸோ உண்மையிலே வந்துட்டு பப்ஜி மொபைலில் என்ன தான் வந்துட்டு இந்த ஏகப்பட்ட அப்கிரேடபிள் ஸ்கின் வந்தாலும் கண்டிப்பாக கிளாசியரோட அந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்துட்டு கீழே போகவே இல்லை. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு கிளாசியரோட ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நண்பா வந்து இந்த ஒரு சின்ன கிரேட் ஓப்பனிங்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கிளாசிக் கிரேட் ஓப்பனிங் இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ப்ரீமியம் ஏதாவது கிரேட் ஓப்பனிங் நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் இருக்குது அண்ட் அங்கே நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.